ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற கல்யாண் மெஸ் அந்த கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடையை பற்றி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக கடை கிடையாது, ஒரு வீடு அப்படின்னு தான் சொல்லி நமக்கு இன்ட்ரோ கொடுத்தாரு இந்த நிற்கிறவர். இந்த ஹாய் சொல்லிக்கோங்க வியூஸ்க்கு. ஹாய் எவ்ரிவன். இந்த கடையில் என்ன சார் ஃபேமஸ்ஸு? இந்த கடையும் ஃபேமஸ் தான். ஓகே, வா. இங்கே என்னென்ன ஃபேமஸ் அப்படின்னா மட்டர் ஐட்டம் எல்லாமே ஃபேமஸ், மூளை ரோஸ்ட்டு மற்ற எல்லாமே ஃபேமஸ். ஓகே, சூப்பர். ஆக்சுவலாக மெனு என்னென்ன இருக்குங்கிறத வெளிலேயே போட்டிருக்காங்க எல்லாமே. இது ஆக்சுவலாக ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா. என்ன சார் இது? கரெக்ட், இது ஒரு வீடியோ மாடிஃபை பண்ணி ஹோட்டலாக வச்சிருக்காங்க. ஓகே ஓகே, உள்ளே போயிட்டு என்னென்ன பார்ப்போம். இப்போ மணி வந்து ஷார்ப்பாக 12:15 ஆகுது. கரெக்ட், 12:30க்கு வந்தால் எல்லாமே இருக்கும்னு சொன்னதுனால முதலாக வந்துட்டோம். முதலாக வந்துட்டோம். நான் ஒரு 5 பேர் வரேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஓகே ஓகே. இங்கே உட்காந்துடலாம். ஓகே, அவங்க கூட ஜாயின் பண்ணிருக்காரு ஹாரி, ஓம், பிரச்சன், தென் செல்வா. செல்வா வந்து உங்க எல்லாத்துக்கும் ஃபேவரட். என்னென்ன இருக்கு? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, இறால் பிரியாணி, நல்லி பிரியாணி, நல்லி காடி சாப்ஸ் இருக்கு, நல்லி சாப்ஸ் இருக்கு, சோ ரொட்டி இருக்கு, மூளை இருக்கு, அலக்கறி இருக்கு, போன்லெஸ் ஆகும் கரெக்ட் இருக்கு, உடல் இருக்கு. பிரியாணி வந்து ஒரு 3 பிரியாணி ஷேர் பண்ணிக்குவோம். ஒயிட் ரைஸ் ஒரு மட்டன் தான், அப்புறம் நல்லி பிரியாணி. நல்லி பிரியாணி, நல்லி பிரியாணி ஒன்று, மட்டன் பிரியாணி ஒன்று, நாட்டுக்கோழி பிரியாணி, அப்புறம் சாப்பாடு கொடுத்துருக்கேன், மூளை ரோஸ்ட் ஒன்று. மூளை ரோஸ்ட் நல்லி ஆனால் மட்டன் சூப்பா நார்மல் அது. அப்புறம் அதுலேயே வேற என்ன இருக்கு? மட்டன் முட்டைக்கறி. மட்டன் முட்டைக்கறி வேணாம். மட்டன் முட்டைக்கறி ஒன்று, மட்டன் சுக்கா. இந்த கடையை நம்ம சொன்னது வந்து மிஸ்டர் பிரசாந்த். இவர் வந்து இது மூணாவது கிடைக்கு. ஆமா, பலதரம் வந்திருக்காரு. வீக்கே வந்து விசிட் பண்ணிடுவாரு, பட் பாதை மட்டும் மறந்துடுவார் அடிக்கடி, அது வேற விஷயம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, அப்புறம் சாப்ஸ், கோழி பிரியாணி, அப்புறம் வந்து நல்லி பிரியாணி வாங்கியிருக்கோம். மட்டன் பிரியாணி இப்போ வந்து சாப்பிட்டு வாங்க. பிரியாணி வந்து பாருங்க, ஏன்னா சூப்பராக இருக்குது. ஆட்டுக்கொடி அடிச்சு அடிச்சுடு அடியா. சூப்பர் ஃப்ளேவர் சார், மைல்டாக நீட்டாக. ஆக்சுவலாக கடை ஆரம்பிச்சு 9 வருஷம் தான் ஆகுது. 9 வருஷம். ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல ரீச் ஆயிடுச்சுங்க. இது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கும், நீட்டாக மைல்டாக ப்ளசண்ட்டாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுற போன கொடுத்த. ஆக்சுவலாக மூளை கிரேவி மாதிரி வேறு நாங்கள் சொல்லியிருக்கோம். கார் பார்க்கிங் இடமும் கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனாலும் இருக்கு. விஷால் மால் பின்னாடி. விஷாந்தி மால் பின்னாடி இருக்குது. மதுரை. மதுரை. ஆ, செல்வம் எப்படி இருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லிங்க. மூளை கிரேவி, நாட்டுக்கோழி கிரேவி, நல்லி. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. அடுத்த டிஷ் வரும். வீடியோ மட்டன் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கு. இது வந்து மட்டன் சுக்கா, மதுரைக்கே உரித்தான மட்டன் சுக்கா. சொல்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மட்டன் சுக்கா தரம் முன்னாடி சாப்பிடணும். நீங்க மதுரை போய் ஹாரி ஹாரி எப்படி இருக்கு? பிறந்த நாள் நீங்க கடை எப்படி வந்திருக்கோம்? அருமையான கடை, ரைட். ஒரு அருமையான படம், ஒரு அருமையான சாப்பாடு, நல்ல படம். என்ன படத்துக்கு போனீங்க? முட்டைக்கறி பட் ஆனால் கிரேவினா உங்கள் நேம் ஷேக்லாம் வைக்கிறேன். எல்லாமே இப்போ மூளை வாங்கி போனால் அந்த கிரேவி மட்டனுக்கான கிரேவியும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லா கிரேவியும் டேஸ்ட் பண்ணணும். ஒயிட் ரைஸ்க்கு தான் இங்கே ஒரு வேட்டை இருக்கு. வா, மட்டன் சுக்கா, மட்டன் சுக்கா பக்கா. வா, சுக்கா. ஒயிட் ரைஸ்க்கு வந்து மீன் குழம்பு. இப்போ
அப்படியே இருக்குன்னு சொன்னால் தண்ணி வர மாதிரி இருக்குது, லைட்டாக கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கு, ஆனாலும் டேஸ்ட் ஆனால் சுக்கா மட்டும் மீன் குழம்பு கரெக்டான புளிப்போட இருக்கு, மஸ்ட் இருக்கு மீன் குழம்பு சூப்பர். முட்டை மசாலா இன்னொரு மட்டன் சிக்கன் வேணும். ஆமாம் ஆமாம், வெங்காயம் முட்டை மசால். இது வந்து ஆக்சுவலாக தலைக்கறி. தலைக்கறி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். ஆடோட ஸ்பேர் எல்லாமே கிடைக்குது, எல்லா ஸ்பேருமே இங்கே மீன் குழம்பு, மீன் குழம்பு இதாக இருக்குது. மீன் குழம்பு ஆக்சுவலாக தலைக்கறி தலைக்கறி அவன் சொல்லு நல்லா இருக்கு. இவர் சென்னையிலிருந்து வந்திருக்காரு, மறுபடியும் சென்னை போறாரு. ஆனா அவர் ரொம்ப கஷ்டம், எனக்கு சவுத் மாதிரி சவுத் இந்தியன் மீன் மாதிரி நான் எதுவுமே இந்தியா சவுத் தமிழ்நாடு மீன் மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக டிவிலையுமே போட்டோ சாப்பிட்டு தான் அப்புறம் இங்கேதான் மற்றபடி மற்ற வேற எதுவும் குறை சொல்லுங்க. சாப்பாடு இந்த மாதிரி ஒரு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாரு. சுகர் கிரேவி அண்ணா வந்து கவர் பண்ணி ஆகணும், என்ன கிரேவி கேட்டாலும் சூப்பர் சர்வீஸ் வந்து பெஸ்ட். நான் உங்கள் பேர் அண்ணா பேர் மைதி, மைதி சூப்பர் தான். ஆக்சுவலாக கடை 9 வருஷமாக இருக்குது இங்கே, சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து இப்போ கிரேவி எது கேட்டாலுமே அப்படியே கரெக்டாக அந்த கிரேவி கொண்டு வராங்க, பக்காவாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரைஸ் அவங்க எந்த குவாலிட்டி கொடுத்தாங்களோ அதே தான் இங்கே கொண்டு வராங்க, வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ரெண்டு பேரும் போராடுவாங்க, கறி மீன் மீன் இப்படி குதிரை வச்சுக்கலாம் பாருங்க. இவர் தாங்க எல்லாத்துக்காக சாப்பிட வாங்கிட்டு குதிரை என்னங்க பண்ணுவாங்க சாப்பிடுங்க. சூப்பர் பாபு, ரோஸ்மில்க் எப்படியா இருக்கு? அருமையா இருக்கு, திக்கா இருக்கு பால்லாம். இப்போ என்ன சொல்லிடுவோமா? கண்டிப்பா குடிச்சா குடிச்சிட்டாங்க, சசைப்படிச்சிட்டான். ஆனால் திருப்தியாக சாப்பிட்டாச்சு. சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு, நம்ம கிடைக்கிறாவே ஒரு 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்கோம். லோக்கலில் உள்ள ஃப்ரெண்டு தான் ரெஃபர் பண்ணாரு. சூப்பர். நான் கடைசியில் வருஷமா 9 சார் 2014 எல்லா எல்லா கிரேவியுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. நீங்கள் ரைஸ்க்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிரேவி கொடுத்தது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு சார். இது நீங்கள் அஜினமோட்டோ வேலை ரிஃபைண்ட் ஆயில் கிரவுண்ட் நட் ஆயில் ஓகே நல்லெண்ணெய் அப்புறம் கூட நாங்கள் ரிஃபைண்ட் ஆயில் தான் போயிருக்கோம். ஓ சரி சரி, பாம் ஆயில் யூஸ் பண்ணுறது ரைட் ஓகே. ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த பக்கம் சீ ஃபுட்ஸ்லாம் பெருசாக கிடைக்குது, நல்லா கிடைக்குது மதுரையில். பட் நாங்கள் எல்லாம் ஒரு 4-5 வெண்டர்ஸ் இருக்காங்க. ஓகே ஓகே, மாற்றி மாற்றி தான் வாங்குவோம். எங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அங்கே தான். நூன் மட்டும்தான், லஞ்ச் மட்டும் தானே மட்டும். ஆமாம் ஆமாம் ஓகே, லஞ்ச் மட்டும் மதியம் மட்டும்தான் நம்ம நைட்டு கொஞ்சம் பிளான் பண்ணிக்கலாம். சூப்பர் ஓகே, அடுத்தடுத்து நல்லா டேஸ்ட் பண்ணி கொடுக்க வாழ்த்துக்கிறேன். கண்டிப்பாக குடிச்சிட்டு பயவில் நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனை இல்லாமல் உழைக்கணும். அருமையான பாலிசி கீப் இட்.